Hello children, welcome back to the English class. In last video we have seen the rules of degrees of comparison. You know that we are having 3 degrees of adjectives: positive, comparative and superlative. So the moonu adjective vechi nama rules paaka porom. The first rule is said to be PC model. Seekrama nyabagam vechikalam. PC model appadina it's not personal computer. Okay, P stands for positive, C stands for comparative. So in that type la namakku superlative degree kedaiyadu seriya. First of all nama degrees of comparison la enna pannuvom, compare pannuvom. Comparison nala enadhu, oruthangala innoruthanga kuda compare pandrathu. Adha positive degree enna pannum, oruthangala mattume nama enna pannuvom, positive ah pesinala seri negative ah pesinala seri oru navana mattu patti pesuradhu positive degree. Rendu pera compare panni oruthangala uyarthi innoruthangala taalthi pesuradhu comparative degree. Superlative degree na enadhu, ஒருத்தங்களை மட்டும் எல்லாருக்கூடையும் கம்பேர் பண்ணி உயர்வாகவும் பேசலாம் இல்லை தாழ்வாகவும் பேசலாம். அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஃபர்ஸ்ட் டைப்பில் நமக்கு சூப்பர்லேட்டிவ் டிகிரி கிடையாது. வி ஆர் ஹேவிங் ஒன்லி பாசிட்டிவ் அண்ட் கம்பேரிட்டிவ் டிகிரி. ஓகே, இதுக்கு என்ன பேருனா ஈக்குவல் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவல் குவாலிட்டி அப்படின்னா ரெண்டு பேரையுமே சமமாக சொல்கிறது. பாசிட்டிவ் டிகிரியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய தகுதிகளுமே சேமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இதுக்கு ரூல் பாருங்கள். ஆஸ் ப்ளஸ் பாசிட்டிவ் அப்ஜெக்டிவ். பாசிட்டிவ் அப்ஜெக்டிவ்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக்னு இருக்கு. ஸோ இதுதான் பாசிட்டிவ் அப்ஜெக்டிவ். கம்பேரிட்டிவ் அப்ஜெக்டிவ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிளாக்கர் ஈஆர் ஆட் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ ஆஸ் ப்ளஸ் பாசிட்டிவ் அப்ஜெக்டிவ் ஏதாவது ஒன்று வரும், ப்ளஸ் ஆஸ், இதுதான் இதோடைய ஃபார்முலா. அடுத்தது கம்பேரிட்டிவ்ல என்ன இருக்கும்னா, கம்பேரிட்டிவ்ல நம்ம என்ன பண்ணுவோம், பாசிட்டிவ்ல ரெண்டு பேரையுமே சமமாக சொல்லுவோம், கம்பேரிட்டிவ்ல ஒருத்தங்களை தான் வந்து உயர்வாக சொல்லுவோம் இல்லையா. ஸோ கம்பேரிட்டிவில் நாட்டுன்ற வேர்டு வரும், அதுக்கப்புறம் தேன் அப்படிங்கிற வேர்டு வரும். நீங்கள் ஒன் மார்க்கில் வரும்போது இது கம்பேரிட்டிவ் டிகிரியா அப்படிங்கிறத ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, டேஷ்க்கு பக்கத்தில் தேன் வந்திருந்தாலே கண்டிப்பாக அது கம்பேரிட்டிவ் டிகிரியில் வந்திருக்கு. தேன்னா எனது இதை விட அப்படின்னு அர்த்தம் சரியா. ஸோ கம்பேரிட்டிவ் டிகிரியில் நாட் வந்திருக்கும், ப்ளஸ் கம்பேரிட்டிவ் அப்ஜெக்டிவ் சேம் அப்ஜெக்டிவ் போட்டிங்கன்னா தப்பு சரியா. என்ன ஸ்பெல்லிங் ரூலோ ஸ்பெல்லிங் ரூலை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், கம்பேரிட்டிவ் அப்ஜெக்டிவ் போட்டுட்டு தேன் யூஸ் பண்ணணும். இதுக்கு சூப்பர்லேட்டிவ் டிகிரி நமக்கு கிடையாது. ஸோ லெட் சி த எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட். சீதா இஸ் ஆஸ் கிளவர் ஆஸ் ரீனா. ஸோ இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது பாசிட்டிவ் டிகிரியில் இருக்குது. ஏன் இது பாசிட்டிவ் டிகிரியில் இருக்குது, ஏன்னா சீதா அண்ட் ரீனா ரெண்டு பேரையுமே என்ன சொல்லியிருக்காங்க, கிளவர். ஸோ சீதா மாதிரியே ரீனாவும் ரொம்ப அறிவான பொண்ணு. ஸோ ரெண்டு பேரையுமே சமமாக சொல்லியிருக்காங்க, ஆஸ் கிளவர் ஆஸ் ரீனா. இப்போ கம்பேர் பண்ணும்போது நம்ம ரெண்டு பேரையுமே சமமாகலாம் கம்பேர் பண்ண முடியாது. எப்போவுமே யாரை கூடையாவது யாரை சேர்த்து பேசும்போது ஒருத்தங்களை உயர்த்தி தான் பேசுவாங்க, ஒருத்தங்களை தாழ்த்தி தான் பேசுவாங்க இல்லையா. அப்போ இங்கே பாருங்கள், கம்பேரிட்டிவ் டிகிரி மாற்றி எழுதும்போது எப்போவுமே செகண்டாக இருக்கிற பர்சனுடைய நேம் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டாக கொண்டு வரணும். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், ரீனா. ரீனா இஸ் வேர்ப், எப்போவுமே சப்ஜெக்ட் வேர்ப் அப்படி தானே வரும். ஸோ ரீனா இஸ், அதுக்கப்புறம் ரூல் என்னது, நாட்டுக்கு அப்புறம் கம்பேரிட்டிவ் அப்ஜெக்டிவ். நமக்கு இங்கே வந்து பாசிட்டிவ் அப்ஜெக்டிவ் என்னது, கிளவர். ஸோ கிளவர் கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும், எப்போவுமே கம்பேரிட்டிவ் கூட இஆர் ஆட் பண்ணுவோமா. ஸோ நாட் கிளவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த ஆஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா தேன். ஓகே, தேன். அதுக்கப்புறம் யார் கூட கம்பேர் பண்ணுறாங்க, ரீனாவை சீதா. ஸோ திஸ் இஸ் கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரீனான்ற நேம் செகண்டில் யாரை சொல்கிறீங்களோ அவங்களுடைய நேமை தான் கம்பேரிட்டிவ் டிகிரியில் ஃபர்ஸ்ட்டாக கொண்டு வரணும். ஸோ ரீனா இஸ் நாட் கிளவரர் தேன் சீதா. ரீனா வந்து சீதா அளவுக்குலாம் அவனை அறிவாளி கிடையாது அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் டூ, மைக் இஸ் நாட் டாலர் தேன் ஜான். இந்த சென்டென்ஸில் நான் இது என்ன டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரூல் நல்லா தெரிஞ்சால் தான் அவங்களால சொல்ல முடியும். இங்கே ஆஸும் இல்லை, இங் மறுபடியும் ஆஸும் இல்லை, இஆர் வந்திருந்தாலே அது என்னது, கம்பேரிட்டிவ். அது மட்டும் இல்லை, ஒரு சென்டென்ஸில் தேன் வந்திருந்தாலே அது கம்பேரிட்டிவ். அப்போ இந்த சென்டென்ஸ் கம்பேரிட்டிவில் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாசிட்டிவில் எழுதுகிறோம். இங்கே என்ன மீனிங் இது, மைக் இஸ் நாட் டாலர் தேன் ஜான். ஸோ மைக் வந்து ஜான் அளவுக்கு உயரமானவன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம பாசிட்டிவில் என்ன பண்ணணும், ரெண்டு பேரையுமே ஈக்குவலாக தானே பாசிட்டிவில் சொல்லணும். அப்போ எப்படி எழுதுவோம், எப்போவுமே செகண்டாக இருக்கிற நேமை தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். ஜான் இஸ் நாட்டுக்கு பதிலாக என்ன பண்ணணும், ஆஸ். நம்ம பாசிட்டிவில் மாற்றும் போது இந்த இஆரை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ என்னது, ஆஸ் டால்.
Again, in the than remove panite as mike. Positive degree. So comparative degree la orthangala mattum da nama vandu uyerva solluvom. Positive degree la rendu perume equal ah solluvom. Next example parunga. Janaki sings as sweet as Susila. So as sweet as appadina as vandirundale adu enadhu positive degree la irukinga enna solranga ஜானகி சுசீலா மாதிரியே அவங்களும் நல்லா பாடுவாங்க. ஸோ ரெண்டு பேருமே நல்லா பாடுவாங்க. ரெண்டு பேருடைய குவாலிட்டியுமே நான் ஈக்குவலாக சொல்லியிருக்கேன். ஆனால் கம்பேரிட்டிவ் டிகிரியில் மாற்றும் போது ஒருத்தங்களை மட்டும்தான் பெருமையாக சொல்ல முடியும், இன்னொருத்தங்களை கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லணும் இல்லையா. எப்போவுமே என்ன பண்ணுவோம், செகண்டாக இருக்கிற பர்சனுடைய நேமு தான் நம்ம ஃபர்ஸ்ட்டாக எழுதுவோம் இல்லையா. இப்போ கம்பேரிட்டிவ் டிகிரியில் என்ன பண்ணணும், சுசீலா வேர்ப் என்ன இருக்கும் வேர்ப் அப்படியே நம்ம எழுதிடணும். சேம்ஸ் ஆஸ்க்கு பதிலாக என்ன பண்ணணும், நாட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணணும். நாட் ஸ்வீட்டுடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் என்ன, ஸ்வீட், ஸ்வீட்டர், ஸ்வீட்டஸ்ட் இல்லையா. ஸோ ஸ்வீட்டர் ஸ்வீட்டர் போட்டதுக்கப்புறம் இந்த ஆஸ்க்கு பதிலாக என்ன பண்ணணும், தென். நிறைய பேர் இதை வந்து தென் தென் ப்ரனன்ஸ் பண்ணுறீங்க. தென் அப்படின்னா அப்புறம்னு அர்த்தம், டைமை ரெஃபர் பண்ணும். தென் ஓகே, தென் ஜானகி கம்பேரிட்டிவ் டிகிரி. இங்கே என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் சுசீலாவும் ஜானகியும் ரெண்டு பேருமே நல்லா பாடுவாங்கன்னு சொல்கிறாங்க பாசிட்டிவ் டிகிரியில். கம்பேரிட்டிவ் டிகிரியில் சுசீலா சிங்ஸ் நாட் ஸ்வீட்டர் தன் ஜானகி, ஜானகி அளவுக்குலாம் சுசீலா பாட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க சரியா. நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். மை ஹவுஸ் இஸ் ஆஸ் பிக் ஆஸ் யோர் ஹவுஸ். ஸோ இந்த சென்டென்ஸை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது ஆஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம என்னது பாசிட்டிவ் டிகிரியில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பேப்பரில் கொடுக்கும்போதே பென்சில் எடுத்து அது என்ன டிகிரியில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க சரியா. ஸோ என்ன சொல்கிறாங்க, மை ஹவுஸ் இஸ் ஆஸ் பிக் ஆஸ் யோர் ஹவுஸ், என்னுடைய வீடு உன்னுடைய வீடு மாதிரியே பெருசாக இருக்கும். அப்போ ரெண்டு பேருடைய வீடுமே பெருசாக இருக்குன்னு ஈக்குவலாக சொல்கிறாங்களா. இப்போ கம்பேரிட்டிவில் என்ன பண்ணணும், ஒருத்தவங்களோட வீடு தான் பெருசாக இருக்குன்னு சொல்லணும். எப்போவுமே என்ன பண்ணுவோம், செகண்டாக இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம் இல்லையா. யோர் ஹவுஸ் இஸ் வேர்ப், என்ன வேர்ப் கொடுத்துருந்தாலும் சரி, இங்கே வந்து மெயின் வேர்ப் வந்திருக்கு, இங்கே ஹெல்பிங் வேர்ப் வந்திருக்கு, எப்போவுமே சப்ஜெக்ட் பக்கத்தில் வேர்ப் தான் வரணும் இல்லையா. யோர் ஹவுஸ் இஸ் நாட், இந்த ஆஸுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுவோம், நாட் யூஸ் பண்ணுவோம். பிக்குக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணணும், கூட என்ன ஆட் பண்ணணும், ஈஆர் ஆட் பண்ணணும். இதுக்கு ஒரு ரூல் இருக்குது, இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பக்கத்தில் வெறும் இஆர் மட்டும் ஆட் பண்ணிட்டேன், ஆனால் இங்கே நீங்கள் பிஐஜிஇஆர்னு யூஸ் பண்ணிங்கன்னா அது தப்பு. ஏற்கனவே ரூல்ஸ் பார்க்கும்போது சொல்லியிருப்பேன், எப்போவுமே இந்த ஜிக்கு முன்னாடி வவல் சவுண்ட் இருந்ததுன்னா டபுளாக மாறும். ஸோ பிக்கர் இந்த ஆஸுக்கு பதிலாக தேன் மை ஹவுஸ் கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் உன்னுடைய வீடும் என்னுடைய வீடும் பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கம்பேரிட்டிவ் டிகிரியில் யோர் ஹவுஸ் இஸ் நாட் பிக்கர் தேன் மை ஹவுஸ், உன்னுடைய வீடு என்னுடைய வீடு அளவுக்குலாம் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுறாங்க. ஒன் மோர் எக்ஸாம்பிள், இங்கிலீஷ் இஸ் ஆஸ் ஈஸி ஆஸ் ஃப்ரெஞ்ச். பாசிட்டிவ் டிகிரி, இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச் மாதிரியே ஈஸியாக இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ ரெண்டு லாங்குவேஜும் ஈஸியாக இருக்குங்கிறது பாசிட்டிவ் டிகிரி. இதோடைய கம்பேரிட்டிவ் டிகிரி என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் ஒன்றை வந்து நம்ம மிகைப்படுத்தி சொல்லணும், ஒன்றை வந்து கம்மியாக சொல்லணும் இல்லையா. ஸோ செகண்டாக இருக்கிற நவுனை தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ஃப்ரெஞ்ச் வேர்ப் என்னது இஸ் கம்பேரிட்டிவ்ல என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்க ஆஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நாட் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பாசிட்டிவ் அப்ஜெக்டிவ், ஈஸியோடைய கம்பேரிட்டிவ் அப்ஜெக்டிவ் என்னது ஈஸியாக. எப்போவுமே என்ன பண்ணுவோம், வைக்கு முன்னாடி கான்சனன்ட் இருந்துச்சுன்னா வையை ரிமூவ் பண்ணிவிட்டு IER ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே செய்ய போகிறோம், ஈஸி வையை ரிமூவ் பண்ணிவிட்டு IER ஆட் பண்ணால் கம்பேரிட்டிவ் அப்ஜெக்டிவ் கிடச்சிரும். தென் இந்த ஆஸுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணணும், தென். தென் வாட், இங்கிலீஷ் கம்பேரிட்டிவ். ஸோ இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் இங்கிலீஷ் இஸ் ஆஸ் ஈஸி ஆஸ் ஃப்ரெஞ்ச், ஃப்ரெஞ்ச் மாதிரியே இங்கிலீஷ் வந்து ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் செகண்ட் சென்டென்ஸில் ஃப்ரெஞ்ச் இஸ் நாட் ஈஸியர் தேன் இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச் வந்து இங்கிலீஷை விட ஈஸியாக இருக்காது
ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, பாசிட்டிவ் டிகிரியில் ரெண்டு நவுனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சேமாக சொல்லுவோம். ரெண்டு பேருடைய குவாலிட்டி, இட் மைட் பி அ பாசிட்டிவ் குவாலிட்டி ஒரு நெகட்டிவ் குவாலிட்டி, சமமாக திட்டுறதா இருந்தாலும் சரி பாராட்டுறதா இருந்தாலும் சரி, ரெண்டு பேரையுமே சமமாக சொல்கிறது பாசிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் டிகிரியில் ஃபார்முலா என்னது, நாட். நாட் வந்துட்டு கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ், அடுத்தது தேன். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தங்களை மட்டும்தான் நம்ம வந்து அதிகபட்சமாக சொல்லணும். அது வந்து டாக்கட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்கனாலும் சரி, இல்லை வெரி குட் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஒருத்தங்களை உயர்வாக சொல்லணும், இன்னொருத்தங்களை தாழ்வாக சொல்லணும். சரியா? ஸோ எப்போவுமே ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா செகண்டாக இருக்க நேமை தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும் கம்பேரிட்டிவில் மாற்றும் போது. அதே மாதிரி கம்பேரிட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் மாற்றும் போது சரி, செகண்டாக இருக்க நேமை ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும், ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற நேமை லாஸ்ட்டாக கொண்டு வரணும். இதுதான் இதோடைய ரூல். இன்னும் ஒரு 3 டேபிள் காலம் இருக்குது உங்களுக்கு, அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.